ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் பிக் பாஸ் சீசன் 2 தமிழ். இதில் வந்து ஐஸ்வர்யா வந்து ராணி மகாராணி டாஸ்கில் வந்து சர்வாதிகாரியான ஒரு விஷயம் பண்ணாங்க. அதில் வந்து அவங்க வந்து பாலாஜி மீது காட்டிய அந்த வன்மம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று எபிசோடில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவங்க ஏன் அந்த விஷயத்தை பண்ணாங்கிறதுக்கான உளவியல் ரீதியான காரணங்களை தான் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா, ஏன் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது, நான் இங்கேயும் வந்து ஐஸ்வர்யா சப்போர்ட்லாம் பண்ணலை, ஏன் அதை செஞ்சாங்கன்றதான் சொன்னேன். அதுலேயே வந்து நான் வந்து அவங்கள வந்து கண்டித்தா அது எதிர்கால விளைவுகளை வந்து எப்படிலாம் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அதை நத்தனை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. பொதுமக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்றதையும் நான் பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு வந்த கால்ஸில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பாலாஜி எந்த போனாலும் பண்ணிவிட்டுங்க, அவர் மேலே எப்படிங்க வந்து கொட்டலாம் அப்படின்றது ஒரு கேள்வி. அப்புறம் ஒருத்தருக்கு ஆட்டோ ஓட்டுறாரு நினைக்கிறேன், ஜெகன் பேர், விழுப்புரத்துலேருந்து கண்டமனூரா சம்திங் லைக் தட், அங்கேருந்து ஃபோன் பண்ணி, ஏங்க இது வந்து ஏதாவது நீங்கள் பண்ணி ஆகணுங்கன்ட்டு, நான் என்ன பண்ணுறது அங்கே போயினா, நீங்கள் ஏதாவது இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னாரு. ஸோ அதற்கான வீடியோவாகவும் கூட அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி சரிங்க, இவங்க கொட்டிட்டாங்க, நாளைக்கு அவரை வந்து வெளியில் எப்படிங்க மதிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஒருத்தர் பேசினார். இன்னொருத்தர் இதெல்லாம் விட்டுடுங்க, ஈரோடு மகேஷ் எப்படிங்க வந்து பாலாஜி வந்து மதிப்பார் அப்படின்ற லெவலுக்குலாம் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று, இந்த ப்ரோமோ வந்ததுமே வந்து எனக்கு ஏகப்பட்ட கால்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. ஸோ எரிதத்தில எண்ணெய் ஊற்றுற மாதிரி, ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்கிறவங்க ஏற்றி விடுற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் நேற்று என்ன சொன்னேன்னா, இது திரும்பவும் சொன்னால் இது ஒரு கேம், திரும்பவும் சொல்கிறது கேம், இது கேம் கேம் நீ எத்தனை வழி தான் சொல்லுவான்ல, என்னை வந்து நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொல்லும்பொழுது தான் அவங்க மனசில் வந்து அது ஏறும் அப்படின்னால தான் அந்த விஷயத்தை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான கொந்தளிப்புகளை ஐஸ்வர்யா பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்று, ஐஸ்வர்யா வந்து பாலாஜி மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு, நான் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறது எந்த இடத்துலன்னா, என்றைக்கு அவர் கெட்ட வார்த்தை பேசினாரோ அன்றைக்கே எதிர்க்க நிற்க வச்சு எப்படி நீ என் எதிர்க்க வந்து இது பேசலாம், இந்த வார்த்தையை நம்ம புண்படுத்துது அப்படின்னு நீங்கள் அன்றைக்கே கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அன்னைக்கு விட்டுட்டு இன்றைக்கி வந்து கேட்குறது வந்து எந்த வகையில் நியாயம்? ஐஸ்வர்யாவும் யாஷிகாவும் அன்றைக்கி பேசினார்கள், அன்றைக்கே கேட்டிருக்கணும்ல, அன்றைக்கி விட்டுட்டு அண்ணா நொண்ணான் கொஞ்சிட்டு இன்றைக்கி வந்து கேட்குறது எந்த வகையில் நியாயம்? ஒன்று. ரெண்டாவது, இந்த கெட்ட வார்த்தை நீங்கள் இதுவரையிலும் பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் பேசவே இல்லையா? இது ரெண்டாவது. நீங்கள் பேசுகிறப்ப, ஐஸ்வர்யா பேசுகிறப்பலாம் ஏன் வந்து பீப் பீப்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து போடுறாங்க? இது ரெண்டாவது. மூணாவது, இப்போ வந்து அவங்கள வந்து பேசுனது வந்து நீ வந்து போட்டு காமிச்சதும் நீ வந்து பொங்கி பொங்கல் வச்சு அவங்கள வந்து மேலே வந்து குப்பையை கொட்டுற, இதே ரித்விகாவுக்கு இதே மாதிரி சர்வாதிகார பொஷனை ஒன்று கொடுத்து நீ வந்து அது வந்து கருப்பு குரங்கு சனிய நாய் அப்படிலாம் திட்டணியே, இது வந்து ஒரு இனவெறி பாகுபாடு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. இனவெறி பாகுபாடுலாம் விட்டுருங்க, அதுதான் அது அடுத்த இது. ஒருத்தவங்களுடைய உருவ கேலியை வந்து நீ வந்து அது கருப்பு குரங்கு பன்னி நாய் அப்படிலாம் திட்டியே, இதே சர்வாதிகாரியான சர்வாதிகாரி போஸ்டர் வந்து ரித்விகா கொடுத்து அவங்ககிட்ட வந்து நம்மளை குப்பை கொட்டினா நீ சும்மா இருக்க முடியுமா? சர்வாதிகாரம் என்றால் இந்த இடத்த வந்து ஒரு ஜாலியாக, இப்போ முட்டி போட சொன்னாங்க மகத்தன்னைக்கு, அதே மாதிரி வந்து நொண்டி வச்சுட்டு போங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபன்னாக வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் எக்ஸ்ட்ராடினரியாக ஒருத்தவங்க குடித்த காஃபியை எட்டு போய் திரும்ப ஊற்றுறது, போகிறது வர்றது, சர்வாதிகாரத்தனத்தை வந்து வெளிப்படுத்துறது வந்து மக்களால் ஏற்றுக்கவே முடியல. நான் இது இன்னமும் சொல்கிறேன், இது பிக் பாஸ் வீடு, இப்போ வந்து யோகியம் பேசுகிறேன் நீங்கள், இதுக்கு முன்னாடி இதே பிக் பாஸ் வீட்டில் எல்லார் எதிர்க்கும் நீங்கள் இப்படி தான் இருந்தீங்களா? என்றைக்கு வந்து ஷாரிக்கு வந்து இந்த பொண்ணு வந்து குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பாலாஜிக்கிட்ட சொன்ன விஷயத்தை பாலாஜி பொன்னம்பலத்தை சொன்னப்புறம் அந்த கோபம் வந்து, ஏன் அதுக்கு முன்னாடி எல்லோரும் உங்ககிட்ட கூட்டு வந்து அட்வைஸ் பண்ணும்போது ஏன் உங்களுக்கு ஏற்படலை? ஸோ உங்களுடைய அடிப்படை கோபம் என்னென்னா, உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணி கழட்டி விட்டாங்கன்றது உங்கள் வாயாலே சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்து ஷாரிக்கு வந்து என்னையும் யாஷியாக யூஸ் பண்ணி கழட்டி விட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட வன்மத்தை வந்து நீங்கள் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக, இது அந்த சர்வாதிகாரத்தனத்தின் மூலமாக நீங்கள் வந்து அதை வந்து காமிச்சு இன்றைக்கி வந்து வெஞ்சன்ஸை போய் தீர்த்துக்கிறீங்க. அப்போ எதிர்காலம் என்ன அப்படின்னா, உலகமெங்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் நெகட்டிவில் போய் பேர் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்களை எந்த இடத்துலையுமே வந்து மக்கள் வந்து மன்னிக்க தயாராகவே இல்லைன்றதான் உண்மை. நாம் என்ன தான் இதை திரும்ப திரும்ப கேம் கேம் அப்படின்னு சொன்னாலும், இதை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நண்பர்கள் போல் அவங்களுடைய உறவினர்கள் போல் இதை வந்து பொருத்தி பார்த்துக்கிறது தான் உலகமெங்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது சக்தியாக இருக்கட்டும், காயத்ரி ஆகட்டும், ஜூலியா இருக்கட்டும், இந்த சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் பெரிய லெவலில் வந்திருக்கணும் இல்லையா? ஸோ உலகமெங்கும் என்ன தான் ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் மக்கள் வந்து செல்வாக்கு இருக்கிறது இல்லை அப்படின்றது தான் பிக் பாஸ் உலகமெங்கும் நடக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் உணர்த்தது. இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டு போகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரபலமான ஒரு இடத்த வந்து அவங்களால பெறவே முடியல.
அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஐஸ்வர்யாவனுடைய எதிர்காலம் நிச்சயமாக, ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் ஐஸ்வர்யா வந்து இன்றைக்கி நான் திரும்ப திரும்ப அதான் சொன்னேன், இன்றைக்கி வந்து யோகியம் பேசிட்டு இன்றைக்கி வந்து அவங்கள வந்து டாஸ்க்ன்ற பொருளை வச்சு செஞ்சிட்டேன். அதே மாதிரி அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீ சர்வாதிகாரி கிடையாது, நீ ஒரு நார்மல் மனுஷி. அப்போ வந்து உங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக வச்சு செய்வாங்க, இதற்கான எதிர்வினைகள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நான் சொன்னேன். அதே மாதிரி ஐஸ்வர்யா செஞ்சது மிகப்பெரிய முட்டாள்தனம், இந்த முட்டாள்தனத்தை அவர் செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்றது நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டு வந்தேன். இதை சொன்னதுனால இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கண்டிக்கிறதுனா எப்படின்னு நான் நினச்சிக்கிறாங்க, தமிழன் மேல் கை வைத்து விட்டா அவளை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், ஆச்சா புச்சன் கேமரா இருக்க உணர்ச்சி பொங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நீங்கள் வேற எங்கேயாவது எதிர்பாருங்க, நம்மக்கிட்ட அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுடைய தவறுகளை கண்டிப்போம், அதே நேரத்தில் அதில் இருக்கிற உளவியல ரீதியான விஷயங்களையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆயிரமே வந்து காரணங்கள் சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மாவை சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. நீ அன்றைக்கே கூட்டு வச்சு சட்டை பிடிச்சி கேட்டிருந்தா நிச்சயமாக நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக ஐஸ்வர்யா பக்கம் நின்றுருப்பேன். எல்லா அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அது என்றைக்கோ அது பொண்ணம்பளை ஏதாவது பேசினா பொண்ணம்பளை வந்து அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி சினிமஷம் பண்ணீங்க சேட்டிங் பண்ணால் மட்டும் உங்களுக்கு போக போத்துட்டு வருதுல்ல, அது என்றைக்கோ நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படின்னு ஐஸ்வர்யா யாஷிகாவும் வரீங்கல்ல. அப்போ இது அன்னைக்கே பேசின விஷயம் தானே, இன்றைக்கி எதுக்கு பஞ்சாயத்து கேட்டு வந்தீங்க? ஆக உங்களை வந்து டேனி வந்து ஸ்கூல் ஏற்றி விட்டால் நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்கணும், அவரை வந்து மாட்ட வைக்கணும் அப்படின்றது நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. கேட்டால் அடிப்படையான காரணம் டேனிக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, புறம் பேசுகிறாரு எல்லாருக்கிட்டையும் போய் புறம் பேசுகிறார், நிச்சயமாக அவர் புறம் பேசுகிறார். அவர் வந்து டீம் இல்லாமல் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் உங்கள் டீமோட புறம் பேசிகிட்ருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கும் பாலாஜிக்குமான வித்தியாசம் அதுதான், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப யோகியம், அவர் வந்து தரந்தாழ்ந்தவர் அப்படி கிடையவே கிடையாது. நீங்களும் புறம் பேசுகிறீங்க, அங்கேயும் புறம் பேச, 13 பேரில் நீங்கள் எங்கேயும் பேச, ரெண்டு பேர் சேர்ந்தால் ஏதாவது பற்றி பேசி தான் ஆகணும், அதுதான் அந்த கேமு, ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த எதிர்காலம் நிச்சயமாக இது வந்து கேள்விக்குறி அப்படின்றதையும் நம்ம இங்கே சொல்லி ஆகும். என்னதான் வந்து ஃபேமிலி பிரச்சனை, எனக்கு வந்து அம்மா கிடையாது, 10 வருஷம் ஆச்சு ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொன்னாலும் கூட, இந்த இடத்துல நிலை தடுமாறி தன்னுடைய தனக்கான பெயரையும் சரி புகழையும் சரி நிச்சயமாக குறைச்சிக்கிட்டாங்க ஐஷு அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கண்டிப்பாக வந்து பயங்கர ஹார்ஷாக வந்து தமிழர்கள் மீது கை வைத்து விட்டால் வட இந்திய பெண் ஆச்சா பூச்சாலாம் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் பார்த்தா ஜெயலலிதா வந்து இங்கே வந்து கர்நாடகாவில் பிறந்தவங்க வந்து ஆட்சி செய்கிறப்பலாம் நம்ம இது குச்சை சிது கோணு வயசுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தால அப்போ இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. இங்கே வந்து நிற பாகுபாடெல்லாம் விட்டுடுங்க. ஒரு மனுஷன் அவன் பேசுனா நீங்கள் அதே தப்பை நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அவன் மேலே அந்த குப்பையை கொட்டினது மிகப்பெரிய தப்பு, யாரோ ஒருத்தர் சொன்னார் நிஜமாலுமே நீங்கள் குப்பையை கொட்டினது வந்து அது விளையாட்டு தான் நம்ம சொல்கிறோம், அதுக்கு பேமெண்ட் வாங்குறாங்க நடிக்கிறாங்க போகிறாங்கன்னே கூட வச்சுக்கோம். பட் இருந்தாலும் இது ரியாலிட்டி ஷோ மாதிரி வந்து பிம்பங்கள் வந்து பதிஞ்சதனாலும் இது என்னதான் கேமுன்னு சொன்னாலும் அடிப்படையில் எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறது என்னன்னா, வெளித்தெருவுக்கு ஒரு ஆம்பளை எப்படிங்க போக முடியும் அப்படின்ற குமுறல்கள் சாமானிய மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கலாம், ஏன் பாலாஜியே வந்து முட்டி போட சொல்லுங்கள் கிரவுண்டில் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்படி வந்து ஒரு குப்பையை வந்து போடணும்னு சொல்கிறது. மறுநாள் வந்து சென்ட்ராயன்கிட்ட வந்து நாயின்னு சொன்னதுக்கு ப்ரோமோவில் வந்ததுக்கே வந்து எப்படி தமிழர்களை போய் நாயின்னு சொல்லலாம் ஆச்சா பூச்சான்லாம் வந்து கத்துனாங்க. இரண்டு பேர் சண்டையில் வந்து தமிழனாக இருந்தாலும் சரி தெலுங்கனாக இருந்தாலும் சரி இந்தியாவில் எந்த மொழிக்காரனாலும் சரி உலகத்தில் எந்த மொழிக்காரனாக இருந்தாலும் சரி வார்த்தைகளை வந்து கெட்ட வார்த்தைகளை விட்டுக்குவாங்களா, அதில் வந்து இதுக்கு தமிழனை சொல்லிட்டாங்க இந்திக்காரன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதே வேளையில் ஐஸ்வர்யா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைக்குக்கு நிகராக அந்த சென்ட்ராயனை போட்டு சொல், கை மேலவை கை மேலவை கை மேலவை கை மேலவை கை மேலவை கை மேலவை கை மேலவை, இது திரும்ப திரும்பங்க ஒரு 15 நிமிஷம் குணா படம் அந்த சிங்கிள் ஷாட் சுற்றுவாங்க அந்த மாதிரி கை மேலவை கை மேலவை. நிஜமானமே சென்ட்ராயனுடைய பொறுமை வந்து எனக்கு நிஜமானமே ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளோ ஒரு பொறுமை சுற்று சுற்றுன்னு, அதாவது எப்படியாவது கை மேலே வச்சு காலி பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வந்து யாரை பிடிக்கல, ஷாரிக் உன்னை வந்து யூஸ் பண்ணி ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறேன், அவனை தண்டிக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி பண்ண உன்னை வந்து என்றைக்கோ ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் திட்டாரு அசிங்கமா, நான் அதை அன்றைக்கெலாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து நீ வந்து கதையை எடுத்து வந்து பேசுகிற, அதுக்காக வந்து குப்பையை கொட்டுற, ரைட்டு, அது கூட அக்செப்டபுள். சென்ட்ராயனுக்கு என்ன பண்ணார், சென்ட்ராயனுக்கு என்ன பண்ணார், ஏன் வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணுற, ஏன் எல்லாரையும் அப்புறமேட்டா தான் அப்புறம் வந்து அது என்னென்ன மறுநாள் தான் அது வந்து குறைய கொஞ்சம் எல்லாருக்கும் அது வந்து பங்கு பிரித்து போக ஆரம்பிச்சு ஜனனிக்கிட்டே அந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். ஸோ இன்றைக்கி இந்த 2 நாள் தான் சர்வாதிகாரி, அதன் பிறகு இப்படியான சர்வாதிகாரிகளுடைய வாழ்க்கை என்னவாச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதிர்காலம் என்பது ஐஸ்வர்யா வந்து பண்ணதிலே பெரிய தப்பு, நிச்சயமாக
அவங்கள வந்து மக்கள் வந்து மன்னிக்க தயாராகவே இல்லை அப்படின்றதா நிதர்சன உண்மை. அதுவும் வந்து அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இப்போ இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேரும் புகழ் வாங்கிறதுக்காக வந்தது எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு. மைசெல்ஃப் எல்லாருமே சொன்னது, நானாவது தண்ணியில் எழுந்துட்டாங்க அது மாதிரி செஞ்சாங்க போனாங்கன்னு அதுக்கு வந்து உளவியல் ரீதியான காரணங்கள் சொல்லலாம். பட் மக்கள் எல்லாருமே எப்படி நீ வந்து மேலே கொட்டலாம், நாங்கள் வந்து ஒரு 300 பேர்கிட்ட கை தாங்கி வச்சுருக்கேங்க, நாம் ஏதாவது பண்ணணுங்க அப்படிலாம் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அந்தளவுக்கு சர்வாதிகாரிகளுடைய ஆட்சி என்றைக்குமே நிலைபெற்றதே கிடையாது. அது ஐஷுக்கு புரியல, அதுதான் வந்து அன்றைக்கி சொன்னார், அந்த பொண்ணுக்கே அதை பற்றி தெரியாது அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி வந்து சர்வாதிகாரம் என்னென்னு தெரியல அப்படின்றதும், இது டாஸ்க்குன்றது தெரியல. ஸோ அதுதான் பாலாஜி சொன்னார், அந்த பொண்ணுக்கே அந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்றத தெளிவாக அன்றைக்கி வந்து சொன்னார். ஸோ ஐஸ்வர்யாவனுடைய எதிர்காலம் மக்கள் கையில் தான் இருக்குது. மக்களுடைய எதிர்ப்பை மிக அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க, அது வெளியே வரும்பொழுது தான் அது தெரியும். ஏன்னா ஜூலிக்கும் சரி காயத்ரிக்கும் சரி நிறைய பேருக்கு வந்து வெளியில் வந்தப்பெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் அவங்க சந்தித்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான வெறுப்பை வந்து அவங்க பயங்கரமாக சந்திச்சிருக்காங்க. மக்கள் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்க, அது அவங்க வெளியே வர்றப்ப அது என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதும் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல. ஆனால் மிகப்பெரிய கோபத்தில் மக்கள் இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. இதை வந்து கிளவராக கொஞ்சம் மெச்சூர்டாக இதை டாஸ்க்காக அணுகியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வந்து நிச்சயமாக தமிழ் மக்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்கன்றத சொல்லி இந்த எபிசோடை நம்ம வந்து நிறைவு செய்வோம். ஸோ வேற என்ன, உங்களுடைய கருத்துக்களை இந்த பின்னூட்டங்கள் பகுதியில் நீங்கள் வந்து தாராளமாக தெரிவிக்கலாம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சக்கர். நன்றி, வணக்கம்.